Hi, this is Arya. Please subscribe to Talk Sister. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே கம்பெனிக்கு நான் கெஸ்டா போயிட்டு வந்தேன். நான் தான் அங்கே மைக்கில் சொன்னேன், ஒரு வேளை நீங்கள் என்னை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நானும் இதில் யாருனா ஒரு ஆள் வேலைக்கு தான் ஆதித்யாவில் வேலை பார்க்குறீங்க. ஜுபுல் சாரை டெய்லி போய் நிறுந்தீங்க அப்படின்னு எனக்கு கருப்பு கலர் துணி குத்தின்னு சுத்தம் நான் அன்றைக்கி எனக்கு துக்கனா. February 14 கல்யாணம் தான் நேரம். அதுதான் ஹாய், நான் தான் உங்கள் ஆக்டர் குட்டி கோபி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது talksofcinema.com. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து குட்டி ஸ்டோரிக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்ம குட்டி கோபி அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு. நீங்க தானே? ஆமா, பார்த்தா தெரியல. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் டு தி ஷோ. எஸ் சொல்லுங்க. அண்ட் அடடே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆக்சுவலா அடடேல வந்து மூணு வெரைட்டி இருக்குதுண்ணா. அடடே, அடடே அது உங்க வெரைட்டி கரெக்டா? அடடே அப்படின்னு ஒரு வெரைட்டி, அதாவது நெரில் அது நீங்க சொன்னது, குரில் அடடே கடவுள் கொடுத்த பரிசுலாம் அத வந்து ஜாலியா ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால வேற லெவல். அந்த ஒரு வார்த்தையினாலதான் எனக்கு உலகத்துல வந்து எனக்கு இருக்கிற எப்படி சொல்றது, எனக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு, சினிமா துறைக்கும் போறதுக்கு முக்கியமான வாய்ப்பு அப்படின்றதான் எனக்கு ரொம்ப என்னுடைய காட் எனக்கு எழுதி போட்ட அந்த வார்த்தை. இந்த வச்சுக்கோ, பொழைச்சிக்கோ அப்படின்னு போட்டாரு. ஆமா, கோபி இப்போ வந்து டெலிவிஷன்ல வந்து படத்துல நினைச்சு, ஸோ அது கொஞ்சம் பிளாஷ்பேக் போவோம். ஓகேங்களா? எங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல் டைம், ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும், இதை படித்து இங்கே இந்த வேலைக்கு போய் இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது அந்த இதுல வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாம், அந்த புக்கு லைப்ரரியில் போய் அந்த புக் எடுத்து பார்ப்பேன். பார்க்கும்போது அதில் சம்பளமும் போட்டிருக்கோம், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் இருக்கும், இதை படித்தா இவ்வளோ சம்பளம் இருக்குன்ட்டு. இது பார்த்தா அதை பார்த்தா வலிக்க வாது, இது வலிக்க வாது, அக்கௌண்ட் அதெல்லாம் வலிக்க வாது. சிஏ பண்ணுறா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சேன்னா 2 லட்சம் ரூபா ஒரு வருஷத்து, 2 லட்சம் மாசத்துக்கு. என்கிட்டயும் சொன்னானுங்களே அப்படி சொல்கிறாங்க, ஒரு மாதம் சம்பாதிக்க வேண்டியது 2 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா வரும்டா அப்படின்ட்டு. ஆஹா, சிஏ போச்சா, அப்போ ஆடிட்டர் ஆகிட்டா கெத்து தான் போல அப்படின்ட்டு. சரி, சிஏ படிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் இயரில் போய் சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயரில் சேர்ந்து தான் ஒன்று வந்து இந்த கல்ச்சுரல் டீமில் சேர்ந்தேன். சிஏ கனவுலாம் போச்சு, செகண்ட் இயரும் போச்சு. ஃபைனல் இயரில் பார்த்தா ஒரு 2-3 இன்டர்வியூ எடுக்கலாம் வந்தாங்க. அந்த நம்ம சொல்லுவாங்கலேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ. ஃபஸ்ட்டு அபவுட் யுவர் செல்ஃப் இல்லாமல் போது, மை நேம் இஸ் கோபிநாத், மை ஃபாதர் நேம் இஸ் ஏழுமலை, மை நேட்டிவ் இன் அச்சிருப்பாக்கம், மை ஃபாதர் இஸ் ஏ ஃபார்மர், மை மம்மி ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அது மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ரவுண்ட்லாம் ஆட்டிடியூட் டெஸ்ட், நம்மளுக்கு அதுக்கு நம்ம இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கோம், ஒன்றும் தெரியாது. அதை கூட எப்படினாச்சும் காப்பியாச்சு எழுதிடுவேன். 3rd ரவுண்ட் வந்து அபவுட் வேறு எதுவும் நோருமே குரூப் டிஸ்கஷன் இல்லை, செலக்ட் ஆகலை. ஒரு கம்பெனி செலக்ட் ஆகலை, 2nd கம்பெனி செலக்ட் ஆகலை. ஆனால் ஒரு கம்பெனி நான் மென்ஷன் பண்ணியே ஆவேன், சதர்லாண்டுன்னு ஒரு கம்பெனி எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே கம்பெனிக்கு நான் கெஸ்ட்டாக போயிட்டு வந்தேன். நான் தான் அங்கே மைக்கில் சொன்னேன், ஒரு வேளை நீங்கள் என்னை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா நானும் இதில் யாருனா ஒரு ஆள் வேலைக்கு தான் வந்திருப்பேன், நீ செலக்ட் பண்ணாதனால தான் நாங்கள் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் சதர்லாண்ட், ஏன்னா அவங்களால ஒரு காரணம்னா இப்போ வந்து கொஞ்சமாச்சு இவ்வளோ ஃபேமுக்கு வர்றது முக்கியமான காரணம். அதர்வைஸ் நான் வந்து ஒரு நடுவில் டிவிஎஸ் பிரேக்ஸ் இந்தியா லிமிடெடில் வந்து வேலை பார்த்துருந்தேன் ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷம் நல்ல சேலரி, ஒரு எப்படி சொல்கிறது, இருக்க இடம் முன்ன இது மாதிரி நல்லபடியாக போயிட்டே இருந்தது லைஃபு. அதுக்கப்புறமா வந்து திடீர்னு ஒரு கால், இந்த மாதிரி ஆதித்யாலேருந்து உங்களுக்கு கூப்பிட்றோம் அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, மச்சான் அதுக்கு போகிறேன்ட்டு. ஒரு நாள் வந்தேன், அப்போ தொடங்கப்பட்டது, அப்படியே இப்போ போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் வச்சாங்களா? அதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லையா? எனக்கு காலேஜில் பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கலாம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர, எனக்கு ஒன்றும் கிடையாது. கேமரானா மட்டும்தான் எனக்கு அப்போ நான் தெரியாது. ஆனால் நான் கேமரான்னு எனக்கு யோசிக்கவே இல்லை, பட் வரணும் டைலாக் சொல்லணும்னா அவ்வளோதானே அப்படின்ட்டு போனேன். அதை அப்படியே அப்படியே அடி வாங்கி, அப்புறம் கேமரா ஃபேவர் எப்படி பண்ணணும், கேமராக்கு என்னென்ன பண்ணணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி பண்ணணும், அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அது மாதிரி என்ன லாங்குவேஜ் எந்த இடத்துல பேசணும் அது எல்லாமே இங்கே கற்றுக்கினது. சப்டைட்டில் பாஸ் தான் நான் பாதி இங்கிலீஷே கற்றுக்கினேன். எனக்கு ஆவாரியூ ஊவாரியூ அது தவிர வாட் ஆர் யூ டூயிங் கூட வா டி அது அந்த டி தான் போடுவேன். அது மாதிரி எனக்கு வேறு இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது சுத்தமாக இங்கிலீஷ்லாம் தெரியவே தெரியாது. இப்போ அதர்வைஸ் இங்கிலீஷ் படத்தில் நிறைய மூவிஸ் நம்ம இருக்கும், ஸ்டார் மூவிஸாக இருக்கும், அதெல்லாம் பார்த்து 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 நல்ல இங்கிலீஷ் நாலேஜும் கொஞ்சம் நல்லன்னு சொல்ல முடியாது, போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ அதான் நம்மளுக்கு நினச்சா நம்மளுடைய எவ்வளோனாலும் நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம்.
செல்ஃப் க்ரூமிங் தான் எல்லாருக்குமே. என்ன ப்ரோ நீங்கள் எப்படி உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் எப்படின்னு ஒன்றுமே கிடையாது. 600 ரூபாய் சட்டை, 600 ரூபாய் பேண்ட்டு, ஓகேவா? அழகாக அயன் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்குது. இதுக்குன்னு காஸ்டியூம் டிசைனர் வச்சோ அதெல்லாம் கிடையாது. நம்ம போகிற போக்கில் 100 ரூபாய் டீ ஷர்ட் ஒன்று வாங்கணுமா, ஒரு பேண்ட் ஒன்று வாங்கணுமா, போட்டோம்னா செம்மையாக இருக்கும். அது நம்மளை க்ரூம் பண்ணிக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் தான் இருக்குது. அதர்வைஸ் வந்து நம்மளை எப்படி மற்றவங்கக்கிட்ட பிரதிபலிக்கிறோன்னு தான் இருக்குது, மற்றபடிலாம் வரணும் கிடையாது. அதாம்மா சி ஆகலாம்னு ஆசைப்பட்டேன், முடியல. சி ஆகாமல் ஆக்டர் ஆகிட்டேன். சார்ட்டட் அக்கௌண்ட்டன்ட்லேருந்து மாறி செலிபிரிட்டி அக்கௌண்ட்டாக மாறிட்டேன். சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களும் லொக்கேஷனால் வெளியே போயிருப்பீங்க, இல்லை நீங்கள் எங்கேயா வெளியே போயிருப்பீங்க. அண்ட் அந்த வெளியில் போனப்போ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இருக்கீங்களே தெரியாமல் அடடே அப்படின்னு அவனா கத்திருக்கானா? அப்படி திட்டிருக்கான கணக்கில் கிடையாது. டேய் தோடா அவன் அவடே ஆச்சு அடடே அப்படின்னு. இல்லை நீங்கள் இல்லாதப்போ இந்த இது எங்கேயோ கேட்டிருக்கோமே. அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கேன். நான் முதல்ல இந்த இது வந்துச்சுல்ல, டிக்டாக் வந்துச்சுல்ல, ஆமாம், அதுலலாம் வந்து என் டப் ஸ்மாஷ் வரும்போதே ஓகே. டிக்டாக் வந்ததுக்கப்புறம் எங்களது செம்ம வைரல். அதாவது எப்படின்னா எங்களது வர டீ சாப்பிட்லாம், டீலாம் சாப்பிட மாட்டேன், குடிப்பேன், அப்படியே செவிலேயே நடிப்பேன். அது அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாளாக ஆளுக்கான ஓ ஆளுக்கானு என்கிட்ட கேட்குற, அது செம்ம ட்ரெண்டிங்காக போய் இந்த செலிப்ரிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் போய் சர்ச் பண்ணும்போது மில்லியன் கணக்கில் இருக்கும், என்னது 402 மில்லியனு அது மாதிரி நம்மளோட வீடியோஸும் அவ்வளோ பண்ணி வச்சுருந்தெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம இது அதான் அந்த அந்த ஒரு இதுவே செம்ம ஜாலி. அந்த அடலே ஷோ பண்ணும் போதெல்லாம் மொக்கைய சொல்லிட்டு அவங்ககிட்ட அடி வாங்குறதுல லோகேஷ் டுகெதர் கூடிய விரைவில் அவங்க கூட படமாச்சு நல்லா சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணோம். கரெக்டு. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு லோகேஷனாக உள்ள பழக்கம் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய இடத்துல, இந்த மாதிரி காலேஜில் வந்து நாங்கள் மீட் பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி காலேஜ் ஆமே, ரெண்டு பேரும் தனித்தனி. அவர் வந்து ஜூனியர் ஆகும் உங்களோட. அப்படி சொல்கிறதுனா வந்து நான் தான் நான் வந்து ஃபைனல் இயர், அவர் செகண்ட் இயர். ஓ அவங்க காலேஜில், நான் எங்கள் காலேஜில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் பெர்ஃபார்ம் பண்ணும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் நல்லா பண்ணுறானே அப்படின்னு. நான் பண்ணும்போது கூட என்கிட்ட அந்த தலை நல்லா பண்ணுறதில்ல அப்படின்மா. ஸோ இவங்க டு எப்படி சொல்கிறது, அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து பேசினால அப்படியே எங்களுக்குள்ளே அந்த பாண்டிங் போயிட்டே இருந்தது. அவன் கூட இன்னும் சத்துன்னு ஒத்துருப்பான், என் மச்சான் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் அப்படியே ஒரு 3 பேர் 3 இயர்ஸ் மாதிரியே சுற்றின்னு இருந்தோம். நாளைக்கு ஆதித்யாவில் வச்சுன்னு ஒரு டியோவில் ட்ரிபிள்ஸ் தான் போவோம். போகும்போதே இது ஆண்டை பிடிச்சிருவாங்க, சென்ட்ரல் ஆண்டை பிடிச்சிருவாங்க. புஷ்ட்டு எண்டாடி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நாள் நடந்து போயிடுவோம். பின்னாடி உட்கார தான் நடந்து போனோம். அது அவன் போலீஸை பார்த்தோன்னே இது மாதிரி போயின்னு இருக்கும் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கிற போலீஸ்லாம், டேய் போடா ஆதித்யாவில் வேலை பார்க்குறீங்க, ட்ரிபிள் சாரை டெய்லி போயின்னு இருப்பீங்க அப்படின்னு. சரிப்போம் அது மாதிரி சாப்பிட்றது காலையில் அது கூழ் தான் குடிப்போம். காசு இருக்காது, ரொம்பலாம் காசு இருக்காது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஷோ தான், அந்த வாரத்துக்கு ஒரு ஷோ வந்து பேமெண்ட்டு ஒரு எபிசோடுக்கு 500 ரூபாய் தான், ஓகேவா? 500 ரூபாய் அந்த ஒரு 2 நாளில் நாங்கள் கரைச்சிருவோம் ஏதாச்சும் போய் சாப்பிட்டுக்கிட்டு. அடுத்த ஒரு 3 நாள்லாம் சுத்தமாக காசு இருக்காது கையில். அப்படிலாம் போயிட்டு இருந்தது. பட் இப்போலாம் ஒரு எபிசோடுக்கு நல்ல ஒரு பேமெண்ட் வாங்குறேன். ஸோ அதெல்லாம் அதை கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படுறவங்க சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். கஷ்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வரவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பான். அதாவது கடவுள் வந்து 2 இது கொடுப்பார், ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு. உன்னை ஃபர்ஸ்ட் ஆஃபில் தூக்கி எவ்வளோ தூக்கி வச்சுருந்தனா நீ 6 ஆட்டத்தை பொறுத்து இறக்கி விட்டுருவார், ஓகேவா? நீ எந்த அளவுக்கு பாடாமல் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ உன்னை தூக்கி விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற செகண்ட் ஆஃப் உனக்கு வேற லெவலில் இருக்கும். நீ பேசும்போது சோர்ந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போர் அடிச்சா வந்து ஃபாரின்ல போய் தான் நீங்கள் இந்த ஷூட்லாம் எடுக்கிறீங்களாமே? எப்பவுமே கேஷுவலாக டேடி, ஏன்னா ஹெலிகாப்டர் கூட இப்போ வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. என்ன நீங்கள் மொட்டை மட்டை தான் நீ கஷ்டம் வந்திருக்கேன் அடிக்கடி. ஸோ இது என்ன உறது கயிறு கட்டு தான் கீழே இருக்கா? ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா அடிக்கடி போவேன். நான் லாஸ்ட் டைம் கூட சுவிட்சர்லாண்டு போனேன். சுவிட்சர்லாண்டு சுற்றி பார்க்கலான்னு போகும்போது எங்கள் சித்தப்பாக்கு இதுவான் உடம்பு சரியில்லை ஆயிடுச்சுன்னு டப்புன்னு கிளம்பி அமெரிக்கா போயிட்டேன். இங்கே தானே அமெரிக்கா, அவர் அமெரிக்காவில் இருக்காரு. எங்கள் ஃபேமிலி இந்தியாவில் இல்லையே, எங்கள் ஃபேமிலி எல்லாம் ஒரு கண்ட்ரிலையும், எங்கள் சித்தப்பா ஒரு கண்ட்ரியில் இருக்காரு, எங்கள் சித்தி ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, எங்கள் மாமா ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க, எங்கள் மாமி ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. எல்லாம் கண்ட்ரி கண்ட்ரியாக இருக்கும். நாங்கள் என்னென்றி கொண்டாருக்கு வேணும்னு இல்லையே, கண்ணென்றி கொண்டாருக்கு கண்ட்ரி. எடே தப்பாக சொன்னோன்னா அதெல்லாம் கண்ட்ரிஸ் தான். நான் ஆக்சுவலி இதோ இப்போ நான் வெக்கேஷன் கிளம்புறேன், இப்போ இந்த முடிச்சிடணும்னு எனக்கு ஃப்ளைட்டு டைம் ஆயிடுச்சு. ஜெர்மனி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே குடு குடு குடுன்னு அங்கே இதுவே போட வேணாம், ஏசியே போட வேணாம். ஜெர்மனிலாம் அப்படி தான் இருக்கும், குடு குடுன்னு இருக்கும். நீங்கள் சொல்லும்போது ஆசையாக இதாக தோட்டி போகிறப்ப தம்பிக்கு ஒரு ஓரமாக எங்கள் நான் கூட நைசுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ
என் பையனோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கோ, வீசா அவனை போட்டு விட்டுரு. சூப்பர், கூப்பிட்டு போட்டு போறேன். ஆக்சுவலா அந்த ஷூட்லாம் எங்கண்ணா எடுப்பீங்க? ஆக்சுவலா இப்ப நீங்க அவங்க நீங்க ரெண்டு பேர் லொகேஷன் நீங்க அது ஊட்டி கொடைக்கானல் தேனி அப்படியே கண்ண பண்ணி அடிச்சு பார்த்தோம். கேரளா செம்மா இருக்கும், ஒரு ஜாலி டூர் மாதிரியே இருக்கும், இது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பர்மிஷன் எங்கள் சார் தான் கொடுப்பாரு, போங்கடா ஜாலியாக எட்டு வாங்கடா, ஃப்ரீடம் கொடுப்பாங்க. லைக் அது ரொம்ப பிடிக்கும். காம்பினேஷன் நிறையா இருக்கா, ரெண்டு பேர் எதுனா மறந்துட்டுனா கூட நாங்கள் தப்புன்னு எடுத்துப்போம். இப்போ ஒரு கண்டென்ட் வரணும், மாடுன்னு எடுக்க வரணும்னு வச்சுக்கேன், வரலன்னு வச்சுக்கேன், நானே ஆனால் அங்கே பாருங்க மாடு நானே சொல்கிறேன், ஆமாடா மாடுன்ற ஒன்று தான் நான் ஞாபகம் அப்படின்னு வந்து நானே சொல்லி அதுக்கு நானே கதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரிலாம் நடக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படி அது ஒரு மாதிரி, அதுலேருந்து தான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். சென்னை சரியான சூடு இன்ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்கிட்டேன். அப்படி சூப்பர். அங்கே போகிறப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்திருக்கும்ல, அப்போ ஆஃப் தி ஸ்க்ரீனு நீங்கள் லொக்கேஷனில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க, நல்லா சாப்பிடுவோம். அதாவது ஏதாவது சம்பவம் பண்ணிருப்பாரு அவரு இல்லை நீங்கள், பயங்கரமாக ஏதாவது மாற்ற மாதிரி இருக்கும். அந்த பண்றா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு பார்த்துன்னு வச்சுக்கேன், ஐ இன்னைக்கும் அந்த பொண்ணு இதே வரல வருமாடா அப்படி சும்மா பண்ணுவோம். அவர் அங்கே போட்டிங்லாம் போய் எங்களை எங்கிட்டலாம் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது, ஆமாம் அந்த பொண்ணு மட்டும் உங்ககிட்ட மட்டும் வந்து ஃபோட்டோ அடிச்சு எங்கிட்ட போட்டு நான் ரெண்டு பேரும் வந்து தான்டா சே லோகேஷ் சொல்லுவோம், உன்னை அடிச்சனால தானே, உன்னை அடிச்சு அடிச்சு தானே என்ன திட்டுறாங்க, பாரு நீ அடி வாங்கினா மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஜாலியாக சைட் அடிவோம், ஜாலியாக சுற்றுவோம், வேற லெவல் போவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு அங்கேருந்து வேற ஒரு இதுவுக்கு வந்துட்டேன். அண்ட் கவுண்டர்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜோக்ஸ்லாம் பல புத்தகங்களை படித்து மூலையை ஸ்டோர் பண்ணிட்டு போகிறீங்க, போகிறப்போ சம்டைம் உங்களுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அதே ஜோக் சொல்கிறோம், அது கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும். பட் இருந்தாலும் சரி ஓகே, ஏன்னா எனக்கு அவங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் நம்மளோட ஜோக்ஸில் கொஞ்சம் லாஜிக் உள்ளே வச்சுருப்பேன் நிறைய, அதனால் அப்படியே எதனா ஒன்று வச்சுக்கிறது உள்ளே இல்லை எதனா பேசி அதில் அப்படியே நான் கண்டுபிடிச்சா கூட அது ரெண்டு அர்த்தம் வச்சுப்பேன், அதுதான் நம்ம கூட ஒரு விஷயமே, அதனால தான் வேண்டாம். மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை. ஜோக்லாம் எல்லாருமே அப்புறம் எல்லாருமே காமெடியாக தான் மொக்க ஜோக்கானா நான் ஒன்று இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, அதை சொன்னால் தான் இப்பா அப்படின்றாங்க. ஸோ அதனாலே இப்போ போகும்போதே ஒரு பத்து ஜோக் எத்தனை போய் ஜோக்கு போகும்போதே. நீங்கள் இன்ஜினியரிங் கல்வி போனி வச்சுக்கங்களேன், சாதாரண ஜோக்குனாலே எல்லாம் ஊந்து ஊந்து சொல்லுவாங்க, அந்த அளவு ப்ரெஷர். அது பாவம், ஆமாம் ப்ரெஷர் கொடுத்துறாங்க இன்ஜினியர் பசங்க பாவம். சரி எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிக்ட்டு அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இந்த இது உள்ள மாதிரி மிலிட்ரி கேம்ப் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதனால தான் சூப்பர். ஓகே, பை த வே அங்கேருந்து நான் இப்போது விஜய் டிவி வந்துட்டேன். எஸ் அதை பற்றி நான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவினாலே வந்து உங்களுக்கு போட்டியா, மேபி அவர் சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களா? யார் நம்ம டைகர் அண்ணன், அண்ணன் தான், தம்பி தம்பி தான், தம்பி தம்பி தான். அவர் வந்து டைகர் கார்டன் தங்குதுறை, குட்டி கோபி ஊட்டியில் ஏதோ கார்டன் இருக்குமே, பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி. அவரு அதான் அவருக்கு நான் டஃபு கொடுக்கணும்னு நினச்சா ரெண்டு பேருமே மாறி மாறி கொடுத்துப்பாங்க. ஆனால் ஷோ போனால் கூட டேய் தம்பி அண்ணன் அதை மாதிரி ஏதாச்சும் சொல்லாதே அப்படின்வாரு. ஆனால் என்னண்ணா நீ உன் ஜோக்குக்கு மட்டும் நான் ஆன்சர் தெரிலன்னு சொல்லுவேன், நீயும் என் ஜோக்குக்கு ஆன்சர் தெரிலன்னு சொல்லணும்டா தம்பி, ஓகேவா அப்படின்வாரு. ஆ ஓகேண்ணே அப்படின்னு அப்புறம் ஜென்ரலாக ஜாலியாக பேசுவோம். எப்படின்னா வாய்ஸ் நோட்டு அடிக்கடி அனுப்புவார், தம்பி பாத்தியா அண்ணன் நீ கண்டிக்கிறியா கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னுவாரு. நான் அதெல்லாம் வந்து நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், ஜாலியாக பேசுவார். ஆ சூப்பரா, என்ன கோபி எப்படி இருக்கிறே நல்லா இருக்கியா அப்படின்னாரு, நல்லா இருக்குமே அப்படின்னு. நம்மகிட்ட ஜோக்னா நார்மல் ஜோக்கு தான் ப்ரோ, அதான் அவருக்கும் எனக்கும்னா ஈக்குவலாக தான் போவோம். நடுவில் மாதிரி முத்தா நான் தானே வச்சுக்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஆஃப் ஆகிடுவோம். அவர் எதுனா ஆனால் எதாவது வானே அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம், அப்படியே எதுனா ஒன்று சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஒரு வார்த்தைக்கு எதுனா ஒன்று சொல்லுங்கள், ஆனால் படத்துக்கு போகிறோம் வரீங்களா, நான் முஞ்சா வரேன், முஞ்சா நீங்கள் வரத்து நானே வந்துடுறேன் அப்படின்னு. புரியுதா இல்லையா, படத்துக்கு போகிறேன் வரையானான்னு கேட்டால் முடிஞ்ச முஞ்சா வரேன் அப்படின்னா நாங்களே முஞ்சாங்கிருந்தே வந்துடுவோம் தேட்டர்லேருந்து, ஒரு மாதிரி சொல்லி விட்றாங்க போல, நமக்கு வெறுப்பாகும் கொஞ்சம். ஆனால் அவர் அவர்கிட்ட இருந்தா ரியல் அவர் சொல்லுவார், பேசும்போதே அடித்து பரட்டி விட்ருவாருண்ணே. எப்படி சொல்கிறது, வைகை அப்படின்னு வைகை அப்படின்னு, ஆனால் வைகை என்ன அப்படின்னா வைகை அங்கே இல்லை அங்கே இருக்குது அப்படின்றதுனா சொல்ல, வைகைக்கும் வைகைக்கும் ஐயோ அப்படின்றதுனா ஜோக் நாங்கள் சிரிக்கலன்னு வச்சுக்கேன், அங்கே சொன்னது சிரிச்சாங்க இங்கே, அது ஒரு பயங்கர காமெடியாக போயிட்டு இருக்குது இப்போ. அது செம ஜாலியாக சொல்லுவார். நான் நிறைய லேர்ன் பண்ண ஒரு விஷயங்கள் வந்து மதுரை முத்தானா கிட்ட இருந்த அவருடைய ஸ்பான்டேனியஸாக இருக்கட்டும், ஜோக் சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறதா இருக்கட்டும், ஆனால் அவர் ஸ்டாண்டப்பில்ப்பா என்ன ஸ்டாண்டப் திரும்ப பண்ணுவார். ஸோ அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் என்ன, எனக்கு டயர் கடன் துறைக்கும் போட்டி வச்சாலும் கிடையாது. எனக்கு ஒரு இப்போ எனக்கு இப்போ ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா அவர் கூட நான் ஒரு ஷோவில் நாங்கள் ரெண்டு பேரும் பேட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு, அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பாக ஐ அம் வெயிட்டிங். சூப்பர்,
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவினாலும் உங்களுக்கு ஒரு காம்படிஷன், காமெடி தான் மெயினாக வந்து விஜய் டிவியில். இப்போ நீங்கள் அழுகணுனாலும் நீங்கள் காமெடி பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன சீனு லவ் பண்ணுனாலும் காமெடி பண்ணணும். எஸ் ஸோ காமெடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு சேனல் பொறுத்த வரைக்கும், மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அது காம்படிஷன்றது வந்து ஏகப்பட்டமாக இருக்கணும். ஸோ அதை புதுசு புதுசாக டெய்லி புதுசு பிடிச்சே இருக்கிறது வந்து நீ என்னென்னலாம் பண்ணிங்கிறீங்க? காமெடினா எப்படி சொல்றது, ஒன்று பாடி அங்கே இருக்கிறவங்களும் நிறைய ஜாம்பவான்ஸ் இருக்காங்க, ஒன்று தெரியல அங்கே காமெடி கடலே இருக்குது, ஒரு 40 பேர் மேலே இருக்காங்க. ஆனால் இப்போ போய் அந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னா என்னுடைய கான்ஃபிடென்ட் தான், என்னால் முடியும். எப்படி சொல்றது, உங்ககிட்ட இருக்க ஒரு சரக்கு இருக்குன்னா அது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன் அதாவது நீ நல்லவனா கெட்டவனா உனக்கு மட்டும்தான் தெரியும். அது மாதிரி நீ காமெடி பண்ண தெரியுமா பண்ண தெரியுமான்னு மற்றவங்க சொல்லலாம், ஆனால் ஹியூமர் சென்ஸ் உனக்குள்ளேயே இருக்கணும். நீ மற்றவங்க எப்போ மற்றவங்களை ரசிக்கிற மற்றவங்களை காமெடியை ரசிக்கிறியோ நீ ஒரு காமெடியன் தான். நான் நல்லா ரசிப்பேன், யாரா பேசினானா செமையாக போட்டானா அப்படி நானே தனியாக சிச்சின்னு இருப்பேன். அப்புறம் போயிட்டு அவங்களை விட்டு கை குத்துட்டு செமையாக பண்ணி விடுது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டஃப்பான நேரத்தில் போனோம், ஒரு 2021 எனக்கு ஒரு நல்ல லைஃப் மாறணும், இதனால வரைக்கும் எனக்கு ஓகே தான், பட் நான் ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில், இன்னும் காம்படிஷன் இருக்கிற இடத்துல நான் போயிட்டு ஒரு பேர் எடுத்தேனா எனக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்றதுக்காக தான் ஸோ இங்கேருந்து விஜய் டிவிக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் அந்த ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ, அவங்க சொல்லும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே கண்டிப்பாக இது எனக்கு ஒரு லைஃப் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இது ஒரு காம்படிஷன்ற ஒரு இது மாதிரி தான் ஓரியன்டாக தான் போகுது. ஸோ அந்த ஷோ தான் சிங்கிள் பசங்க உடனே அண்ணன் கேட்கணும், சிங்கிளா இப்போ சிங்கிள் தான்பா, கேரியர் ஒரு காலத்தில் மிங்களாக இருந்தேன் இப்போ சிங்கிள் ஆகிட்டேன் அந்த மாதிரி முன்னாடி செம்மையா வந்து கட்டுவோம் ப்ரோ, ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ அவர் நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுனே, ஏ நான் ஜாலியாக தான் இருக்கிறேன், என்ன எப்போ வேணாம் நீ எதுக்கு மேல் ஆகிப்படுற வரமாட்டேன், உன்னை விட நான் அழகா எப்படி சொல்கிறது, உன்னை விட நீ சம்பாரிச்சாதான் நம்பி இருந்தால் தான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்ற பொண்ணு யாருமே நம்பாதீங்க. மனசை பார்த்து உன் கூடவே நீ எப்படி இருந்தாலும் கழுத குடிசியாக இருந்தாலும் உங்ககிட்ட இருப்பா அப்படின்ற எந்த பொண்ணை லவ் பண்ணுதோ அந்த பொண்ணு லவ் பண்ணுங்க, அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ரீசர் ஆஃபீஸர் ரீசர் பண்ணுங்க முதல்ல. லவ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, ஆஹா வண்டி நம்மளது தான் நினைக்காதீங்க, லைசன்ஸ் வண்டிக்கு யார் போனாலும் ஐசி புக் நிறைய இருக்கலாம் ஓகேவா. அதாவது வண்டி என்னது வண்டி ஓனர் லைசன்ஸ் புக்கை பாருறான்னவர் அப்போவே பாடிப்பார். சரி பரவாயில்ல, இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், யாருமே ஏதா லவ் உண்மையான லவ்வும் இருக்குது ஃபேக் லவ்வும் இருக்குது. ஸோ February 14 வர வருது, ஆமாம் அந்த நாள் எனக்கு கருப்பு நாள். இந்த வாட்டி February 14 கோபி அந்த மெசேஜ் பாக்ஸு எல்லாமே வந்து பூமிய போகுது. ஆமாமா ஓகே, மணமகன் கல்யாணம் தான் நேரம், லவ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம், யார் எனக்கு லவ் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போகிறோம் பேசுகிறோம் கல்யாணம் பண்ணுறோம். மொரட்டு சிங்கல் அஞ்சு ஷோ ஷோ விட்டு தூக்கிடுவாங்களேன்னு மொரட்டு சிங்கலாம் ஷோவில் வச்சிருக்காங்க, லைட்டாக மொரட்டு மிங்கில் ஆகிடுவார். இப்போ நான் ஷோ முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, கோபி அண்ணனுக்கின் மணமகள் எப்படி இருக்கணும்? நான் தான் சொன்னேன் அதை பொண்ணுன்னு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது நான் இந்த ஃபீல்டில் லவ் பண்ணுறேன், ஏதாவது நான் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு லவ் பண்ணுற பொண்ணு வேணும், ஜாலியாக பேசணும். சும்மா நான் மொக்க காமெடி அடிக்கிறதுக்கு நான் சும்மா விளையாட்டுக்கு போனால் கூட கோச்சி நாங்கள் அம்மா வீட்டுக்குலாம் போகக்கூடாது, சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, சில பேர் முறைச்சிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க, எந்த விஷயங்களாக இருந்தாலும் பேசி தீக்கலாம், அது மாதிரி பொறுமை இருக்கணும், முக்கியமாக பொறுமையாக காமாக பேசி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். வேலைக்கே போகக்கூடாது, எதுக்குன்னா வீட்டில் குழந்தைங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாரம் வாரம் வெக்கேஷன் எங்கே வேணாலும் போகலாம் ஜாலியாக, அது மாதிரி பண்ணலாம். ஸோ அதாவது எப்படி சொல்கிறது, உனக்கு நான் குழந்தையாகும் எனக்கு நீ குழந்தையாகவும் இருந்தால் நம்ம ரெண்டு பேர் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற பொண்ணு எங்கன்னா இருந்ததுன்னா யாருக்குன்னா கல்யாணம் பண்ணுவீங்க, நான் கல்யாணம் பண்ணுற மூட்டது யாரும் இல்லை. ஐ ஹேட் மேரேஜ், ஐ ஹேட் லவ் கேர்ள்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் நூற்றாண்டுகள் முன்னாடியே இறந்து போயிடுச்சுங்களாம். என்ன பண்ணுறது, இருக்காங்க இல்லை நிறைய பெண்கள் வந்து உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது என்ன ஃபேக்டான ஒரு விஷயம்னா, உண்மையாக ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால் அந்த பையன் விட்டு போயிடுவான்,
அந்த பையன் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணனா அந்த பொண்ணு விட்டு போயிடும். இதுதான் ஃபேக்டான ஒரு விஷயங்கள். ரெண்டு பேருமே லவ் பண்ணனா வீட்டில் பிரித்து வச்சுருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த உலகத்தில் காதல்ன்றது அன்பு, ஓகேவா? அந்த காதல் உண்மையான காதல் ஏகப்பட்டது இருக்குது, ஓகேவா? ஸோ அதில் நம்ம காதலெல்லாம் கொச்சப்படுத்தக்கூடாது. சில ஃபேக் காதல்ஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிலாம் வரணும் கிடையாது. பிப்ரவரி 14 சம்திங் சில பேருக்கு ஸ்பெஷல் டே, சில பேருக்கு வந்து ஒஸ்ட் டே. என்ன மேலே கடந்த அன்றைக்கி கருப்பு கலரில், எனக்கு கருப்பு கலர் துணி குச்சுன்னு சொல்லுவேன், எனக்கு துக்கம்னா பிப்ரவரி 14. சரி, இப்போ வந்து என்னடா நீ ஆரம்பிச்சு நல்லா ஆரம்பிச்ச திடீர்னு லவ் கிவிங் கண்டு மணிக்கு தூக்கிட்டு போயிட்டேன் வேறு. இப்போ என்ன கேட்க போறேன்னா, உங்களுடைய கேர்ள் ஃபேன்ஸு, கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்களே, அதாவது மகளிர் ஃபேன்ஸு இருக்காங்க ஃபேன்ஸ். ஆமாம், என்னை ஃபாலோ பண்ணுறாங்களா? நான் ஃபேன்ஸு சொல்லக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுற அவ்வளோ அளவுக்குலாம் நான் வளரல. சரி, என்னோடய ஃபாலோவர்ஸ் இல்லை, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோபியை நம்மளாம் கவுண்டர் வரவே வராது தெரியுமா, அவர்லாம் பார்த்து வீடியோ பொருள்லாம் கற்றுக்க அப்படின்னு தான் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் உங்களை உங்கள் ப்ரொஃபஷனலை லவ் பண்ணி உங்களை ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு, அந்த மாதிரி இதை ஃபேன் மூமெண்ட் இருக்கா? எனக்கு அதான், எனக்கு எப்படின்னா வந்து, இப்போ நான் மொரட்டு சிங்கிள் ஷோ பண்ணிகிட்ருக்கேன்ல, நான் இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர், அந்த அடடே ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த மொரட்டு சிங்கிள் வாய் வச்சுன்னு கம்மியாக இருக்க மாட்டேன், ஏன்னா கவுண்டர் போட்டுக்கின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக டக்கு டக்கு டக்குன்னு ஏறிச்சு. மெசேஜும் ஃபஸ்ட்டெலாம் நானே எதுனா ஒரு பொண்ணுக்கு சும்மா ஒன்று போடுவோம், ஒரு ஆட்டை ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவனே, ஹாய் எப்படி இருக்கீங்க, நம்மளாக பேசுகிறதா இருக்கும். இப்போலாம் ஒழுக்கட்டாயமாக அடித்து பரட்டுறாங்க. அதில் வந்து கேர்ள்ஸ் நிறைய அதர் கண்ட்ரீஸ்லேருந்துலாம் ஒரு நிறைய தமிழ் பொண்ணுங்க நிறைய, ஏன்னா அதான் எனக்கு எப்படி தெரியும் இந்த ஊர் இந்த நாடு பேர்லாம். நான் அப்போ சொன்ன மாதிரி நான் டூராக போயிட்டு வரேன், ஹலோ ஃபேன் ஆஃப் ஜெர்மனி, ஹலோ ஃபேன் ஆஃப் மலேசியா, ஹலோ ஃபேன் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு அனுப்புகிறாங்க, வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் விஜய் டிவியில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் மாறும் அப்படின்ற ஒரு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. அதுக்காக நான் அப்படியே விட்டுற முடியாது. நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம், நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறனோ அந்த அளவுக்கு தான் என்னால் வர முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் கொடுத்துருவேன். கேர்ள்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்திருந்தது. நான் என்னோடய ஷோ சண்டே ஷோவை பார்த்துட்டு ஒரு பொண்ணு, அண்ணா எதுக்கு நான் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்களாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்கண்ணே, உன்னை ஒரு பொண்ணு வேணான்னு விட்டு போச்சு இல்லை, அந்த பொண்ணு இப்போ ஃபீல் பண்ணணே, ஏன்டா விட்டு போனான்ட்டு நாங்கள் எல்லாம் இருக்கோண்ணே உனக்கு, எப்படி சொல்கிறது, விஆர் எல்லாருமே இருக்கோம், லவ் யூ ஸோ மச்னா லவ் யூ லாட் அப்படின்ட்டு அமைச்சிருக்கு. இதே விஷயத்தை எல்லாருமே அமைச்சிருக்காங்க கேர்ள்ஸ் ஃபுல்லாகவே. நாங்கள் இருக்கோம் அண்ணா, நான் இருக்கேன்டா ப்ரோ, ஓ வித்து டியர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம், நாங்கள் இருக்கோம், ஏன்னா அது அழுதா மாதிரி பண்ணியிருப்பேண்ணா. ஸோ எல்லாருமே நாங்கள் இருக்கோம் போது எனக்கு செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. பாரா இவ்வளோ இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய மெசேஜஸ். ஆல்சோ என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய காலேஜ் மெட்ஸு, ஸ்கூல் மெட்ஸு, அதுக்கெல்லாம் பேசவே பேசாதுங்க அந்த பொண்ணுங்களாம். அப்போல்லாம் வர்றப்ப அப்படி திரும்பி போயிட்டு, அவர் மொரட்டு சிங்கில் வரடா நல்லா இருக்குடா, ஷோஸ் நல்லா இருக்குது, செம்மையாக ரன் ஆகிட்டு இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக கவுண்டர்ஸ்லாம் போடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டு செம்மையாக இருக்குது. இதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன்னா ஐ வில் கிவ் மை பெஸ்ட், ஐ வில் எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் இப்போ இங்கே வந்துருக்கேன், இதுக்கு வந்து நான் இன்னும் ஒரு 200% உழைக்கணும், எழுதணும், ஜோக் சொல்லணும். ஸோ செமையாக இருக்குது, இப்போ ஒரு ஜாலியாக தான் இருக்குது, அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதில் டைக் அமைச்சிருக்கேன். ஓகே, டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு நீஹா ஆயில்.